கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நாம் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோம். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஏனென்றால் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டோமோ நாம் எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. தேவனால் பிறந்த ஒவ்வொருத்தரும் தன்னை காத்து கொள்வார்கள். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நாம் இந்த பொல்லாத உலகத்தில் உள்ள பாவங்கள், அசுத்தங்கள், இச்சையான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, உலகத்தின் பாவங்களால் நாம் கரைபடாதபடிக்கு, நம்முடைய ஆத்மா கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடமை. ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் பிறந்தவர்களாய் இருதயத்திலே வசனத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் காணப்படுகிற அசுத்தமான பாவங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, பாவ அடிமைத்தனங்களுக்கு எல்லாவற்றிற்கும் விலகி நாம் காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிப்போம் 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அழியாத வசனம் அவனுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பிறந்தவனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய வார்த்தையை தரித்து கொண்டவர்களாய் பாவம் செய்யாதபடிக்கு தங்களை காத்து கொள்வார்கள். அவர்களே தேவனால் பிறந்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவனால் பிறந்தவர்களாய் இந்த உலகத்தில் காணப்படுகிற கரையான பாவங்களுக்கு, அசுத்தங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்மை காத்து கொள்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல பாவ காரியங்களை, பொல்லாங்கான காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் நாம் தான் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனம் நமக்குள் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பாவம் செய்யாமல் வாழ முடியும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் எப்பொழுது வசனத்தினால் நம்மை காத்து கொள்கிறோமோ அப்பொழுது பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது, பிசாசு நம்மை தொட முடியாது, சத்ருவால் நம்மை தொட முடியாது, எந்த தீங்கான கிரியைகளும் நம்மை தொட முடியாது, எந்த அழிவுகளும் நாச மோசங்களும் நம்மை தொட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, அவைகள் மீது பிரியமாக இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பொல்லாங்கான காரியங்கள், தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். ஆனால் வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். பிசாஸ்க்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால் தேவனுடைய வித்து, அழியாத வசனமாகிய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது. நமக்குள் வசனம் இருக்குமென்றால் பாவமான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள், அசுத்தங்களிலே சிக்கிவிடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கரைதிரை அற்றவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம் உள்ளதாய் காக்கப்பட வேண்டும். தேவனால் பிறந்தவர்களாய், நீதிமன்களாய், அவருடைய வார்த்தையை தரித்தவர்களாய், பாவம் செய்யாதபடிக்கு உலகத்தில் காணப்படுகிற பொல்லாங்கான காரியங்களுக்கு விலகியே பாவமான காரியங்களை தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது தேவனால் பிறந்த பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், பரிசுத்த ஜனங்களாய் மாறிவிட்டோமோ இந்த உலகத்தில் காணப்படுகிற மாம்சத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் விலகி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறோமா? எப்பொழுது அவருக்குள் நிலைத்திருக்கிறோமோ அவர் நடந்தபடியே நாமும் வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று. நாம் நீதி செய்கிறோமா? அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதியான காரியங்களை செய்கிறோமா? அல்லது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறோமா? அக்கிரமம் செய்கிறோமா? தீமை செய்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் பிறந்தோமென்றால் நீதியான காரியங்கள் இருக்கும், உண்மையான காரியங்கள் இருக்கும். பொய்யான வாழ்க்கை, பொய்யான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசின் கிரியைகள் இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்வார்கள். தன் சகோதரனை நேசிக்க மாட்டார்கள், நீதியான காரியங்கள் செய்ய மாட்டார்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரதான கற்பனை தேவனுக்கு நமக்கு கொடுத்தது, உன்னை போல் பிறனே நேசி என்றார். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். நாம் இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிறோமா, அல்லது இருளான காரியங்களுக்கு உடன்பட்டு போகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். தேவனால் பிறந்தவர்களாய், அவருடைய வார்த்தைகளை தரித்த பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாய் வாழ்வோம். நீதி உள்ள ஜனங்களாய் வாழ்வோம். உண்மையை உத்தமமாய் வாழ்வோம். தேவனால் பிறந்தவர்களாய் தன்னை காத்து கொள்வோம். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அழியாத வசனமாகிய அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தையை தரித்தவர்களாய், மறுபடியும் ஜெனிப்புக்கப்பட்டவர்களாய், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வோம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களே, உலகத்தில் உள்ள பாவமான காரியங்களிலே அன்பு கூறாதபடிக்கு எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வோம். அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை சுகமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவையோ அந்த எல்லா நன்மைகளையும் செய்து கொடுங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அந்த எல்லா காரியங்களும் வாய்க்க முடியாத கிருபையில் கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய கரும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளையுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். எந்த ஒரு தீங்கான காரியங்களோ, சத்ரு கொண்டு இருக்கிற போராட்டங்களோ, நாச மோசங்களோ, பலவீனங்களோ, நோய்களோ பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிங்க. அண்ணாலே ஆசீர்வத்த தேவன், பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு ஏற்ற வேலையை கொடுத்து என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்களோ என் தேவன் தாமே உடைய சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த குடும்பத்துக்குள்ள உடைய தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். நன்மையெல்லாம் நிரப்புங்க. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க.
திருமண காரியங்களுக்கு வேண்டிய பணத்தேவைகளை சந்திங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்குறோம், தொடர்ந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பணத்தேவைகளை சந்திங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உடைய கரும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மையோடு நன்மையான காரியங்களை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நீதியான காரியங்களை செய்ய உண்மையோடு உத்தமத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உடைய ஆசீர்வதிக்கும் கரை எங்களோடு தங்கியிருக்கட்டும். எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் தி லைக் அண்ட் ஷேர், கிளிக் தி பெல். காட் பிளெஸ் யூ.